பீம குரேகான் வழக்கு ஜனநாயகத்தை படுத்தும் பாடு. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக மராட்டிய மண்ணிலே பேஷ்வாக்கள் எனப்படும் பார்ப்பனர்களின் ஆட்சி. பேஷ்வா மன்னன் இரண்டாம் பஜீராவ் காலத்தில் சாதி கொடுமை உச்சத்தில் இருந்தது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தீண்டாமை மிக கொடூரமாக கடைபிடிக்கப்பட்டது. தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டவர்கள் கழுத்தில் களையத்தை கட்டிக்கொண்டும் இடுப்பிலே துடப்பத்தை மாட்டிக்கொண்டும் தான் நடமாட முடியும் என்ற நிலை. அவர்களை பேஷ்வாக்கள் தங்கள் படையணிகளில் சேர்த்து கொண்டால் தீட்டாகிவிடும் என்ற காரணத்திற்காக மகர் இன வீரர்களை படையணியில் சேர்க்க மறுத்தான் பேஷ்வா மன்னன் இரண்டாம் பஜ்ஜிராவ். தீண்டாமை காரணமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லா தளங்களிலும் ஓரங்கட்டப்பட்டு வாழ வழியின்றி எல்லாவற்றிற்கும் ஆதிக்க சாதிகளை சார்ந்தே வாழ வேண்டியிருந்தது. அச்சமயத்தில்தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தனது படையணியில் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட வீரம் செறிந்த மகர் இனத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்த்து கொள்ள தாராளமாக முன்வந்தது. ஆங்கிலேய படையில் மகர் இனத்தை சார்ந்தவர்கள் இணைந்தது முதல் அந்த படையணிக்கே கூடுதல் பலம் சேர்கிறது. மராட்டிய மண்ணில் வாழ்ந்த மகர் இன மக்கள் இயல்பாகவே மானமும் வீரமும் உடையவர்கள். கிழக்கிந்திய கம்பெனி படையிலே சேர்ந்த மகர் இன படை வீரர்கள் ஒருபுறம் தங்கள் தீண்டாமை இழிவிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பாக அதை கருதினர். மறுபுறம் தங்களை நீண்ட காலமாக தீண்டத்தகாதவர்களாக நிலைநிறுத்தி இழிவுபடுத்திய பார்ப்பனிய பேஷ்வாக்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக பழிதீர்க்க சினமுற்று காத்திருந்தனர். இந்த பின்னணியில்தான் 1818 ஆண்டு கொரேகான் பகுதியிலுள்ள பீம ஆற்றங்கரையில் பார்ப்பன பேஷ்வாக்களின் படைக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளுக்கும் பெரும் யுத்தம் ஒன்று நிகழ்கிறது. பேஷ்வா மன்னன் இரண்டாம் பஜ்ஜிராவ் சுமார் 28,000 படை வீரர்களை கொண்ட பெரும் படையணியுடன் யுத்த களத்திற்கு வருகிறான். ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி படையோ பெரும்பாலும் மகர் மாவீரர்களை உள்ளடக்கிய வெறும் 834 படை வீரர்கள் கொண்ட ஒரு சிறு படையாகவே யுத்த களத்திற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம். இருந்த போதிலும் நிகழ்ந்த உக்கிரமான போரில் மகர் மாவீரர்களை உள்ளடக்கிய அந்த சிறு படை பார்ப்பன பேஷ்வாக்களின் 28,000 வீரர்கள் அடங்கிய அந்த பெரும்படையை கதற கதற ஓடவிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. மகர் வீரர்கள் தங்களை இழிவாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் கருதிய பேஷ்வா மன்னன் இரண்டாம் பஜ்ஜிராவுக்கும் அவனுடைய சாதி வக்கிரத்திற்கும் தங்கள் வீரத்தின் மூலம் தக்க பாடம் புகட்டி தமது கௌரவத்தை காத்து கொண்டார்கள். இந்த மாபெரும் போரிலே மகர் வீரர்கள் 22 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களுக்கும் கம்பெனியை சார்ந்த இன்ன பிற 27 வீரர்களுக்கும் மரியாதை செய்யும் விதமாக ஆங்கிலேய அரசு பீமா கொரேகானில் ஒரு பிரம்மாண்டமான ஸ்தூபியை நிறுவியது. அதில் வீரமரணம் அடைந்த மகர் வீரர்களின் பெயர்களையும் ஏனைய ஆங்கிலேய வீரர்களின் பெயர்களையும் பொறித்து அவர்களுக்கு மரியாதை செய்தது. அது முதல் அந்த நினைவு சின்னம் ஒடுக்கப்பட்ட மகர் இனத்தின் பெருமையாகவும் அவர்களது வீரம் சுயமரியாதை மாண்பின் குறியீடாகவும் இருந்து வருகிறது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் மனித உரிமை போராளிகளும் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 1 பீமா கோரேகானுக்கு பெருமையோடு சென்று போரில் வீரமரணம் அடைந்த அந்த மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தி தமது முன்னோரின் வீரத்தை கொண்டாடி வருகிறார்கள். 1927 ஆண்டு ஜனவரி 1 புரட்சியாளர் அம்பேத்கர் பல்லாயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களோடு அங்கு சென்று அந்த மாவீரர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்தினார். அது முதல் அந்த நினைவு நாள் மராட்டிய மாநிலத்தின் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. இச்சூழலில்தான் பீமா கோரேகானில் பெற்ற வெற்றியின் 200th ஆண்டு நினைவை கடந்த 2018 ஆண்டு ஜனவரி 1 வெகு விமரிசையோடு கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் பீமா கோரேகானில் அதற்கு முந்தைய நாளான 31/12/2017 அன்றே வெள்ளமென திரண்டனர். அன்றைய நாளில் எல்கார் பரிஷத் என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கும் கபீர் கலா மஞ்ச் என்ற கலைக்குழுவின் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு முக்கிய தலைவர்கள் எழுச்சியுரையாற்றினர். லட்சக்கணக்கில் இந்த வெற்றியை கொண்டாட அலைகடல் என திரண்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் பெருங்கூட்டத்தை கண்டு பொறுக்காத பார்ப்பன இந்து மதவெறி அமைப்புகள்
இந்த வெற்றி விழாவிலே குழப்பம் விளைவித்து தொந்தரவு செய்ய திட்டமிட்டன. தங்களது கூலிப்படையாக எப்போதும் தயாராக வைத்திருக்கும் மதவெறி அமைப்புகளை ஏவிவிட்டனர். அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டவாறு வாகனங்களுக்கு தீ வைத்தும் கூடியிருந்தவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியும் கலவரம் செய்தனர். பெருங்கலவரத்திலே மராத்தா வகுப்பைச் சார்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார். நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர். நடந்த நிகழ்வுகளை உடனடியாக அறிந்த அருகிலுள்ள பிம்ரி காவல்துறையினர் 2/1/2018 அன்றே இரண்டு பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேர்மையான முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தனர். அதில் கலவரத்தை தூண்டிவிட்ட இரண்டு இந்துத்துவ தீவிரவாத அமைப்பைச் சார்ந்த மிலின் செக்போட் மற்றும் சாம்பாஜி ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அதுதான் உண்மையிலேயே கலவரத்திற்கு காரணமானவர்கள் மீது போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை. ஆனால் அரசியல் அழுத்தம் காரணமாக அதன் மீதான விசாரணை அப்படியே கைவிடப்பட்டது. மிலின் எக்போட் கைது செய்யப்பட்ட சில நாட்களில் பிணையில் வெளிவருகிறார். ஆர்எஸ்எஸ் அமைப்போடு நெருங்கிய தொடர்புடைய சம்பாஜியோ கைது செய்யப்படவே இல்லை. அதன் பிறகு ஏறக்குறைய ஒரு வாரம் கழித்து 8/1/2018 அன்று திடீரென பூனா காவல் நிலையத்தில் மற்றொரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அதிலே 31/12/2017 அன்று மாலை நடத்தப்பட்ட எல்கார் பரிசத் கூட்டத்தில் பேசியவர்கள் கபீர் கலாமஞ்ச் கலைக்குழுவின் துணையுடன் பாடல்கள் நாடகங்கள் மூலம் மிகப்பெரிய வன்முறையை தூண்டியதுதான் இந்த கலவரத்திற்கு காரணம் என்று அப்பட்டமாக குற்றம் சுமத்தப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நாட்டின் முன்னணி மனித உரிமை போராளிகள் சிலரும் சமூக செயல்பாட்டாளர்கள் சிலரும் குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் அடங்குவர். அவர்களின் செயல்பாடுகளை முடக்கும் விதமாக சூழ்ச்சியுடன் அவர்கள் பெயர் இணைக்கப்பட்டது. அந்த முதல் தகவல் அறிக்கையை பூனா காவல்துறையினர் விசாரணை செய்து 200க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தது. பிறகு நீதிமன்ற தலையீட்டால் அதில் பலரும் பிணையில் வெளியில் இருந்து கொண்டு விசாரணைக்காக காத்திருக்கின்றனர். தொடர் அரசியல் அழுத்தம் காரணமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னணி சமூக ஆர்வலர்களுக்கு தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்போடு தொடர்பு இருந்ததாக வழக்கு சோடிக்கப்பட்டது. சாதாரண வழக்கு தேசவிரோத வழக்காக மாற்றப்பட்டு சட்டப்புறம்பான நடவடிக்கைகள் தடுப்பு திருத்தச் சட்டம் 2019 கீழ் வழக்கு பதியப்பட்டு இந்திய நாட்டின் மிகப்பெரிய ஆளுமைகள் 16 பேர் இந்த வழக்கிலே வெவ்வேறு காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலரும் மூத்த குடிமக்கள். நீதிமன்றங்கள் அவர்களுடைய வயதையும் உடல் நலக்குறைவையும் கூட பொருட்படுத்தாமல் பிணையில் அவர்களை வெளியில் விட மறுத்து வருகிறது. இந்திய நீதி பரிபாலனத்தில் பெயில் இஸ் த ரூல் அண்ட் ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் என்ற நடைமுறைதான் பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இந்த வழக்கில் வயதான மனிதர்களையும் ஈவு இரக்கமின்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள், மக்களை சிந்திக்க வைக்கிறார்கள், அரசின் மோசடிகளை அம்பலப்படுத்துகிறார்கள், அரசுக்கும் அரசை ஆட்டி படைக்கின்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை சிறைப்படுத்தி துன்புறுத்துகிறது அரசு. நீதிமன்றத்தில் இவர்களை பிணையில் விடக்கூடாது என்று என்ஐஏ அமைப்பு கடுமையாக எதிர்க்கிறது. இவர்கள் மாவோயிஸ்டுகளோடு கூட்டு சேர்ந்து இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டதாகவும் பிரிவினையை ஏற்படுத்தியதாகவும் இந்த நாட்டின் நிலைத்த தன்மையை குலைக்க சதி செய்ததாகவும் அனைத்திற்கும் மேலாக பிரதமர் மோடியை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் அபாண்டமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த வழக்கை நாட்டின் அதிமுக்கிய வழக்காக ஊதி பெருக்கியுள்ளது என்ஐஏ அமைப்பு. இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியை அதிகாரத்தில் இருப்பவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். மாமனிதர்கள் இருக்கும் இடம் சொர்க்கம் என்பார்கள். உண்மைதான். இந்த 16 மாமனிதர்கள் இருக்கும் சிறைக்கூடங்களே மனிதாபிமானம் பெருக்கெடுத்தோடும் இடமாக மாறியிருக்கிறது. அவர்கள் பணியாற்றிய இடங்கள் அனைத்தும் அப்படித்தான் இருந்தன. இன்று அவர்கள் நமக்கு விடுக்கும் அறைகூவல் என்னவென்றால், நாங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருப்பது பிரச்சனை அல்ல, மாறாக நாங்கள் அனைவரும் ஏன் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் சமூக பொருளாதார போக்குகள் என்ன,
அரசு அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்பன பற்றி அனைவரும் அறிய வேண்டும், சிந்திக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும், கேள்விகள் எழுப்ப வேண்டும், பரப்புரை செய்ய வேண்டும். அதுதான் இன்றைய தேவை. எனவே அதில்தான் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த 16 மாமனிதர்கள் விடுக்கின்ற அறைகூவல். அதுதான் முக்கியம். அவர்களின் அறைகூவலுக்கு செவிமடுப்பதுதான் நாம் அவர்கள் மீது காட்டும் உண்மையான அக்கறையும் அன்பும் மரியாதையும். நன்றி.